ஹலோ, சார் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், ஏதோ முக்கியமான விஷயமா இருக்கும்னு நினச்சேன், ஆனால் ஒரு கால் பேசிட்டு உடனே கிளம்பிட்டீங்க. ஆ, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம கெஸ்ட் ஹவுஸில் இந்த மாதிரி கான்ஃபிடென்சியலான மேட்டர் எதுவும் பேசுறது சரியில்லைன்னு பட்டது, அதனால தான். இப்போ இதுக்கு சீக்கிரம் ஏதோ ஒரு முடிவு எடுத்தாகணும் தம்பி. நானும் எவ்வளவோ தூரம் பொறுமையாக சொல்லி பார்த்துட்டேன் தம்பி, அவள் கேட்குற மாதிரி தெரியல. எங்க நம்ம குடும்ப கௌரவத்தையே குளிதோண்டி புதைச்சிருவாளோன்னு பயமா இருக்கு. எதை பத்தியும் நீங்க கவலைப்படாதீங்க அண்ணி, ஏன்னா பிரியாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணுங்கிற கடமை எனக்கு இருக்குல்ல அண்ணி. நம்ம குடும்ப கௌரவம் பாதிக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா நான் விட்டுருவா அண்ணி. அந்த இன்ஜினியர் பாயில தானே கட்டிக்குவேன்னு ஒத்த காலில் நிக்கிறா? அப்படியெல்லாம் ஊர் பேர் தெரியாதவனுக்கு நம்ம பிரியாவை கொடுத்துருவோமா அண்ணி? என்ன தம்பி, அவளோட பிடிவாத குணம் உங்களுக்கு தெரியாதா? நம்மளையும் மீறி அவள் ஏதாவது ஒரு முடிவு எடுத்துருவாளோன்னு பயமாக இருக்குது தம்பி. நம்ம முத்துவை விட்டுட்டு வேற எவனையாவது அவள் கட்டிக்கிட்டானா, அதை என்னால் தாங்க முடியாது தம்பி. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா அவனை ஆளே இருக்கிற இடம் தெரியாமல் அவனை முடிச்சிருவான் நீ. நீங்கள் அண்ணங்கிட்ட உடனே பேசி பிரியாவுக்கும் முத்துவுக்கும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க நீ. உங்கள் அண்ணன் வந்தோன்னே அடுத்த முகூர்த்தத்திலேயே முத்துக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிடணும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நான் எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தான் செய்வேன்னு உனக்கு தெரியுமில்ல, அதனால் உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன்டா. விருப்பமில்லாத கல்யாணம் சொல்கிறேக்கா, என் வாழ்க்கையை கொஞ்சம் நினச்சி பார்த்தியா? உன் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு வேண்டிதான் நான் சொல்கிறேன், முடிவு பண்ணிட்டேன். அடுத்த முகூர்த்தத்தில் உனக்கு அவளுக்கு கல்யாணம்.
ஒண்ணுமே காணமே. ராபோஜனத்துக்காவது வழி உறக்குமா? சாமி, என் மனசுல படுது, பெரிய பார்ட்டி ஒண்ணு இன்னைக்கு வரப்போகுது, நம்ம ஒரு அடி அடிக்க போறோம். யாரோ வர்ற மாதிரி சத்தம் கேக்குதே. சக்தி வாய்ந்த சாமியார், நீங்க கேளுங்க சார். போயா, நீ எப்ப கேளியா? சாமி வணக்கங்க. சாமி சாமி, ஒரு சின்ன விஷயம் வெளிய சொன்னா வெக்க கேடுங்க சாமி. சொல்லாதே. அந்த கொலகாரன எங்கனாலய என்ன முயற்சி பண்ணியும் கண்டுபிடிக்க முடியலங்க சாமி. சரி, அதனால நீங்க உங்க மகாசக்தியினால எப்படியாவது கண்டுபிடிச்சு சொன்னீங்கன்னா. கண்டுபிடிச்சு சொல்லுகிறேன், கைலாயத்திற்கு தொடர்பு கொண்டு கேட்டு சொல்லுகிறேன். கொல்லிமலை பச்சலை செல்லாய செல்ல சொல்லால சொல்ல கண்டுபிடித்து சொல்கிறேன், கைலாயத்தில் கைலாயத்தில் செய்தி வரும் இருக்கிறது மகானே. சாமி காலதாமதம் ஆகுமே. சரிங்க சாமி. அமாவாசை என்று மை ஓட்டித்தான் இதை பார்த்து சொல்ல வேண்டும். சாமி, அமாவாசைக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்குங்களே சாமி. இருக்கட்டுமே, அமாவாசை என்று தான் இது படிச்சென்று தெரியும். சாமி சொல்லு. ஒரு சின்ன விண்ணப்பம். சொல்லு சொல்லு. அந்த கொலகாரன் யாருன்னு தெரிஞ்சதுன்னா அந்த ரகசியத்தை நான் வந்தா மட்டும் சொல்லுங்க. எஸ்ஐ வந்தா சொல்லிடாதீங்க. ஏன்? அப்பதான் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். வர்றங்க சாமி. என்ன இது, இப்படி போலீஸ்காரங்க வருவாங்கன்னு எனக்கு தெரியாது சார். தெரிஞ்சிருந்த முதல்லயே சொல்லிருப்பாங்க சார். நீ என்ன வேணும்னு இப்படி மாற்றி விடுறதுக்குத்தான பண்ணிட்டு இருக்கிற பண்ணுவா? என்ன வேஷம் போட சொல்லி இப்படி கதபடி மாற்றி விடுறியா? என்ன என்ன நினைத்துக் கொண்டாய்? என்னடா, நான் ஒரு சிஏடி என்ன உங்களுக்கு தெரிந்தால் என்ன என்ன நினைப்பார்கள்? என்னிடமே கேசிப்பட்டு சொல்கிறார், புரிகிறா உனக்கு? உங்க கெப்பாசிட்டி தெரியல சார் அவங்களுக்கு. செல்ல போய் நமக்கு என்ன இதுல போய் சிப்பன் வாங்கிட்டு வா. போ, ஒரு ரூபா போட்டிருக்கிறாங்க, என்ன கிடைக்கும்? ஒரு வாழைப்பழம் கூட கிடைக்காது. இனி வேற ஏதாவது பார்ட்டி வருதான் பார்க்கலாம். சார், சார் நிஷா வாங்க. ஏதோ பேசணும்னு ஃபோன் பண்ணீங்க. ஆமாம், வாங்க உட்கார நிஷா. பரவாயில்ல, உட்காந்து பேசலாம். உட்காருங்க. சார், ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்க. இல்லை, எப்படி சொல்றதுன்னு. இல்லை சார், பரவாயில்ல, சொல்லுங்க. நிஷா, நான் ஒன்று சொல்லுவேன், கோச்சிக்கூடாது. பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, ஸ்ட்ரைட்டாகவே விஷயத்துக்கு வர்றேன். நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்பட்றேன்.
என் மனசில் இப்படி ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு அது உங்ககிட்ட சொல்லாமல் இருக்க முடியல. சொல்லிட்டேன், இனி முடிவு உங்ககிட்ட. உங்களுக்கு இதில் விருப்பம் இல்லைன்னா சொல்லிடுங்க. நிஷா, நீங்கள் யோசிக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு இதில் விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். சார், எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் வேணும். சரி, டைம் எடுத்துக்கங்க, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. வார்த்தையில் கவிதை சொன்னேன், அது பிரியா. உயிருடன் ஓவியம் உலவிட கண்டேன், அவள் பிரியா. கண்கள் பேசிடும் காதல் மொழியே என் பிரியா. என்னுள் இதயம் துடிக்கின்ற ஒலியே பிரியா, பிரியா, பிரியா. 30 நாளும் முழு நில ஒன்று பிரியா என்றே பெயரது கொண்டு. 30 நாள் முழு நில ஒன்று பிரியா என்று பெயரது கொண்டு. வாழ்க்கை வானு உதித்ததை கண்டு, வாழ்க்கை வானு உதித்ததை கண்டு, வசந்தம் என் வசமானது என்று. பரணி பிரியா, தரணி பிரியா, உதய பிரியா, எனது உயிருக்கு உயிரே பிரியா.